ना गवनी यूक्लिडिन वगुत्तल तुणै तेट्रते पयन बड़ती एंद मिगे मुलुविन गनत्तयं वन्बदाल वगुक्कुं पोदु किड़क्युं नीदिगल यूक्लिड डिविशन लेमा इप यूक्लिड वगुत्तल तुणै तेट्रं यूक्लिड वगुत्तल तुणै तेट्रं एनडा कन्ना मेर्कने पड़िच्चों न्यावग रुका A equal to BQ plus R இந்த R வந்து பூஜ்யத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் B ஐ விட சிறிதாக இருக்கும் ரைட்டா இப்போ இந்த A அப்படின்றது என்ன அப்படினா வகுபடு எண் இது என்னடி கண்ணு வகுபடு எண் B என்றது என்னன்னா வகுக்கும் எண் இல்லடி வகுத்தின் சொல்லலாம் வகுக்கும் எண் இந்த Q அப்படின்றது என்னன்னா ஈவு புரியுதுங்களா இது டிவிடெண்ட் இது டிவைசர் இது கோஷன்ட் இது மீதி ரிமைண்டர் இந்த ரிமைண்டர் வந்து பூஜ்யத்தை விட எப்படி இருக்கணும் இட் இஸ் R இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் B எந்த மிகை முழுவின் கணத்தையும் அப்ப முத எழுதிருங்க டி கண்ணு எது 1 கியூப் என்ன 1 2 கியூப் என்ன 8 3 கியூப் என்ன 27 நான் இது ஏற்கனவே எப்படி ஈஸியா எழுதணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் ஒரு வீடியோல அத பாருங்க அடுத்து 4 கியூப் என்ன 64 5 கியூப் என்ன 125 6 கியூப் என்னது 216 7 கியூப் என்ன 343 8 கியூப் என்ன 512 9 கியூப் என்ன 729 10 கியூப் என்ன 1000 ஆனா இவ்வளவு யூஸ் பண்ண போறது இல்ல நம்ம இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் எப்படி மிஸ் இவ்வளவு வேகமா எழுதுனீங்க எதையாவது பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்களா இல்லடா கண்ணா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டுன்னா எதுல முடியும் 8 முடியும் 8னா 2ல முடியும் 3னா 7ல முடியும் 7னா 3ல முடியும் மத்த எல்லா நம்பருமே எப்படிதான் முடியும் அதே எண்கள்ல தான் முடியும் அதை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அப்ப 6னா 6ல முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான் சொல்லி கொடுத்தேனா இல்லையா பாரு 7னா 3ல முடிஞ்சிருக்கா 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் 8னா அந்த வீடியோவை பாருங்க அதெல்லாம் இதுல நடத்திட்டு இருந்தா டைம் எடுக்கும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 9ஆல் வகுக்கும் போது இப்ப 1 கியூப் என்ன 1 1ஐ எதால வகுக்கணும் 9ஆல வகுக்கணும் ரைட்டா அப்ப 9ஆல வகுக்கணும்னா வகுக்க முடியுமா முடியாது அப்ப என்ன அர்த்தம் மீதி வந்து 1 தான் வரணும் ஏன்னா நமக்கு இங்க மீதி அப்ப என்னன்னா 0 பெருக்கல் 9 இங்க 0 ஏன்னா இங்க வர என்ன விட இந்த எண் எப்படி இருக்கணும் சிறியதாக இருக்கணும் அப்பதான் இந்த வகுத்தல் இங்க வந்து நடைபெறும் இங்க கழிச்சு இங்க போட முடியும் அப்ப இது எப்படி எழுதணும்னா இந்த யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி எழுதணும் என்னன்னா 1 கியூப்ன்றது என்ன 1 முத அத தெரிஞ்சுக்கோ 1 கியூப் அப்படின்றது 1 இப்போ இந்த 1 எப்படி வரணும் அப்படினா நல்லா கவனிங்க இந்த ஃபார்மட்ல எழுதிக்கணும் இங்க இங்க எழுதிக்கிறேன் டிக்கணும் இதுதான் a a equal to bq plus r ரைட்டா இங்க bன்றது என்னது வகுக்கும் எண் இங்க வந்து வகுக்கும் எண் என்னது 9 இங்க வகுக்கும் எண் என்னது 9 அப்ப 9 பெருக்கல் என்னது 0 ரைட்டா அடுத்து என்னது அப்ப மீதி என்ன நமக்கு 1 புரியுது அடி கண்ணு ரைட்டா ரைட் இல்லையா மீதி என்ன வருது 1 நமக்கு இந்த மீதி தான் இங்க கேக்குறாங்க மீதிகள் என்னன்றத சோ இந்த இடத்துல என்ன வருதுன்றத நாம பார்க்கணும் அடுத்து 2 கியூப் புரியதா அடுத்து என்னது 2 கியூப் 2 கியூப்ன்றது என்னது 8 அதையும் நம்ம எப்படி தான் எழுத முடியுங்க பாருங்க 8 9ஆல வகுக்க முடியுமா முடியாது அப்ப 0 பெருக்கல் 9 0 அப்ப மீதி என்ன வரும் 8 ஏனா 8ன்றது 9ஐ விட என்னது சிறியது 6 ஆனது b ஐ விட சிறியதுங்க ரைட்டா டிக்கனே அப்ப இங்க என்ன எடுக்கணும் நம்ம 9 பெருக்கல் 0 + 8
அடுத்தது மூணு கியூப். மூணு கியூப்ன்றது என்னடி கண்ணு? இருபத்தி ஏழு. இருபத்தி ஏழு ஒன்பதால வகுபடுமா வகுபடாதா? வகுபடும், மீதியின்றி வகுபடும். ஒன்போ இருபத்தி ஏழு. அப்ப ஒன்பது பெருக்கல் என்ன? மூணு. ஏன்னா இதுதான் ஈவு. இதுதான் என்னது? ஈவு. அப்ப இந்த இடத்துல என்னது? ஈவு. இதுதான் ஈவு, புரியுதுங்களா? இது என்னது? மீதி. அப்ப பிளஸ் என்ன? பூஜ்யம். இப்ப இத பார்த்த உடனேயே இங்க ஆன்சர் சொல்லிடலாம் நீ. இத பார்த்த உடனேயே என்ன பண்ணிடலாம் நீங்க? ஆன்சர் சொல்லிடலாம். இருந்தாலும் அடுத்ததுல அப்படி வருதா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கலாம். நாலு கியூப். நாலு கியூப் என்ன? அறுபத்தி நாலு. புரியுதா? அப்ப அறுபத்தி நாலு வகுத்து பாருங்க. அறுபத்தி நாலு வகுத்தல் என்ன? ஒன்பது. ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு. மீதி என்ன வருது? ஒண்ணு வருதா? அப்ப என்ன வருது? ஒன்பது பெருக்கல் ஏழு பிளஸ் ஒன்னு. மறுபடியும் வந்துருச்சு பாருங்க, இங்கேயும் ஒண்ணு வந்திருக்குது, இங்கேயும் என்ன வந்திருக்கு? ஒண்ணு வந்துருக்கு. அடுத்தது அஞ்சு கியூப். சோ இப்ப இது ரெண்டு வருதான்னு செக் பண்ணிட்டா ஓரளவு நமக்கு ஒரு திருப்தி ஆயிடும். மத்தபடி இதுலயே தெரிஞ்சிருது நமக்கு. ஒன் மார்க் எக்ஸாம்ல செய்யும் போது டக்குன்னு இதை பண்ண. ஆனா முதல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் போட்டு பாக்கலாம் தானே, தப்பு கிடையாதே. நூத்தி இருபத்தி அஞ்சு. அப்ப நூத்தி இருபத்தஞ்ச எதால வகுக்கணும்? ஒன்பதால வகுக்கணும். நூத்தி இருபத்தஞ்ச எதால வகுக்கணும்? ஒன்பதால வகுக்கணும். அப்ப என்னது? ஓர் ஒன்பது ஒன்பது. பன்னெண்டுல ஒன்பது போச்சுன்னா மீதி எவ்வளவு? மூணு. அடுத்த என்னது? முப்பத்தி அஞ்சு. எத்தனை ஒன்பது? மூன்பது இருபத்தி ஏழு. ஏன் நாலு எடுக்கல? நாலு ஒன்பது என்ன வந்துடும்? முப்பத்தி ஆறுன்னு வந்துடும். ரைட்டா? புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்ன வருது? இங்க என்ன வரணும்? எட்டு. மீதி தான் ரொம்ப முக்கியம். இதுதான் மீதி. ஏன்னா மீதி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ஒன்பது பெருக்கல் பதிமூணு பிளஸ் எட்டு. இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு? எட்டு வந்திருக்கா? இங்க என்ன வந்திருக்கு? எட்டு வந்திருக்கா? அடுத்தது ஆறு கியூப். ஆறு கியூப் என்னது? இருநூத்தி பதினாறு. ஏன்னா இந்த நம்பரை போட்டாதான் இங்க வகுக்க தெரியும் உனக்கு. அடுத்தது ஒன்பது பெருக்கல் இருநூத்தி பதினாறுக்கு போடு. என்ன அது? எதால வகுக்கலாம்? ஒன்பதால வகுக்கலாம். புரியுதா? என்ன அது? ரெண்டு ஒன்போ பதினெட்டு. மூணு ஒன்பது எடுக்க கூடாது. ரெண்டு ஒன்போ பதினெட்டு. மிச்சம் எவ்வளவு? மூணு. அடுத்தது எதை இருக்கலாம்? ஆறு. முப்பத்தி ஆறு. நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு. அப்ப மீதி என்ன வருது? பூஜ்யம். ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும்? இருபத்தி நாலு. இதுதான் ஈவு. இது என்னது? ஈவு. அதனால ஒன்பது பெருக்கல் இருபத்தி நாலு பிளஸ் என்ன? பூஜ்யம். வருது அடிக்கு என்ன? ரைட்டா? அப்ப எது ஆன்சர்? ஜீரோ ஒன்னு ரெண்டு. ஒன்பதால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் என்ன? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மிகை முழுவின் கணத்தை. ஆனால் நீங்க கேட்கலாம், மிஸ் மிகை முழுனா ஜீரோவும் மிகை தானே? அப்ப ஜீரோ ஜீரோக்கு தேவையில்லை அடிக்கு என்ன? அதனாலதான் ஒண்ணுல இருந்து எடுக்கிறோம். புரியுதுங்களா? அதனால இது பாத்துக்கோ. பூஜ்யம் ஒன்னு எட்டு இதுதான் நமக்கு மீதி. சரியானால நீ இதோடையே போதும். ஆக்சுவலா நமக்கு இதோடையே போதும், இதுலயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இருந்தாலும் நீ மொதல் படிக்கும் போது இப்படி போட்டு பாத்துரு, அப்ப இது மனசுல நல்லா பதியும். இதே மாதிரி வேற ஏதாவது நம்பர் கொடுத்தாலும் உன்னால செய்ய முடியும். சரியா? புரியுதா?